இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் எஸ் நவம்பர் 12 முதல் 16க்குள் விண்ணில் செலுத்தப்படும் என ஸ்கைரூட் ஏரோபேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களும் வரலாம் என்று 2020 மத்திய அரசு அனுமதி அளித்த பின் வந்த நிறுவனம்தான் இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். விக்ரம் எஸ் என்பது இந்தியாவின் முதல் தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்ட மற்றும் வணிக பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட ராக்கெட். இந்த விக்ரம் எஸ் ராக்கெட்டானது ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸின் சிறிய செயற்கை கோள்களை ஏவுவதற்கு 225 கிலோ முதல் 500 கிலோமீட்டர் வரை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கைரூட் தயாரித்துள்ள ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட உள்ளது. இதில் 3 விதமான பேலோடு உள்ளன. மிக குறுகிய காலத்தில் ஸ்கைரூட் இதனை தயாரித்துள்ளது. இதற்கு இஸ்ரோ நிறுவனமும் என் ஸ்பேஸும் உதவிகரமாக இருந்துள்ளன. முதல் ராக்கெட்டை இஸ்ரோவின் நிறுவனரான விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்தும் விதமாக அனுப்ப உள்ளது ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். இந்நிறுவனம் வர்த்தக ரீதியாக செயற்கை கோள்களை விண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. மேலும் விலை குறைவான செயற்கை கோள்களை குறைந்த செலவில் அனுப்புவதற்கு இந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உதவுகிறது. கால நிலையை பொறுத்து தயாரிக்கப்பட்டுள்ள ராக்கெட் வரும் 12 முதல் 16 தேதிக்குள் விண்ணில் ஏவப்படும் என்று ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனர் பவர்குமார் சந்தனா கூறியுள்ளார். இந்தியாவில் தனியார் துறையைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் ராக்கெட்டை விண்ணுக்கு செலுத்துவது இதுவே முதல் முறை என்பதால் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட வேண்டும் என்பதே ஒவ்வொரு இந்தியரின் எதிர்பார்ப்பாகவும் வேண்டுதலாகவும் உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.